காதலின் எல்லை வரையறுக்கப்படாதது. கண்களில் தொடங்கி இதயத்தில் நின்று இறப்பில் முடிவதே காதல். ஹாய்யா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சா? ஹெவி டிராஃபிக்யா, ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட. அமெரிக்கா ஒன்று மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடுச்சு போல். சம்டைம்ஸ் சில சேஞ்சஸ் கூட புது ஐடென்டிஃபை கொடுக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். நடுவில் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும்ல. நீ அமெரிக்காலே செட்டில் ஆகிட்டியா? அமெரிக்காவில் செட்டில்லாம் ஆகலை, கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் அமெரிக்கா போக வேண்டியதாகிடுச்சு. ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? நீ ஏன் அமெரிக்கா போன? நான் அமெரிக்கா போனது மட்டும் இல்லை, ரீசெண்டாக என் லைஃப்பில் நடந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் என்னோடய லவ் தான். லவ்? இன்ட்ரெஸ்டிங். எப்படி? ஏ, அந்த பையன் பேர்லாம் கேட்காத. இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனை எப்படி பார்த்தேன்னா, பொதுவாக பைக்கை ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிற பசங்களுக்கு நடுவில் அவன் பைக்கை தள்ளிட்டு வந்தது பார்க்க எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏய், எங்கே இருக்க? கீழே தோணுட்டியா? டே இல்லைடா, பைக்கை கரெக்டாக தான் ஓட்டிருந்தேன். ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இருக்குன்னு சரி ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ எங்கே இருக்க? காலேஜ் போகிற வழியில் தான் இருக்கேன். பைக்கில் வந்து என்னை கூப்பிட்டு போடா. மச்சா, ஆளோட இருக்கண்டா? மச்சான், நான் பைக் ஓட்டிருக்கண்டா, வந்து கூப்பிட்டு போடா. இன்னசென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் காலி. அவனை பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்லேயே என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் என் காலேஜ் தான் தெரிஞ்சது. அவன் என்னை பார்க்க, நான் அவனை பார்க்க, ஆஸ் யூஷுவலாக எல்லா காதல் கதை போல் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ண. நீ பார்க்க அழகாக தான் இருக்க, அதனால் யாராவது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், லவ் பண்ணலாம். ஓ, அப்போ நானும் லவ் பண்ணலாமா? பண்ணலாமே. அதுக்கப்புறம் நான் ஒன்று பண்ணால் நீ செத்த, அதனால தான் சொல்கிறேன். இதை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு என்னோடய ஞாபகம் வரணும். அண்ட் எனக்கு ஜிவிஎம் மூவினா ரொம்ப பிடிக்கும். அதில் வர ஹீரோஸ்லாம் இதை தான் போட்டிருப்பாங்க, அதனால தான் உனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணேன். லைஃப்பில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் இதை மட்டும் நீ எப்பவும் கழட்டிடாத. ஹே அர்ச்சனா, என்னாச்சு? ஒன்றுமில்லை, இட்ஸ் க்யூட். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடுச்சு. அப்பா ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்கா அனுப்பிட்டார். திடீர்னு அவங்கிட்டேருந்து எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் வரல. அதான் நேரில் மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவனை பற்றி கேட்டிருக்கேன், ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸாக மீட் பண்ணலான்ருக்கேன். அண்ட் உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? நல்லபடியாக போகுது. வீட்டில் பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. It's kindly good person. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாரு. அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இல்லாமல் லவ்வர்ஸ் மாதிரி.
ஜாலியாக தான் இருப்போம். தினம் தினமும் உன்னை பாத்திக்கமாயிட்டே தான் இருக்கும். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நைஸ். ஜஸ்ட் ஒன் செகண்ட் யா அண்ணா, நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன், ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிடுறேண்ணா. ஹே, இவர் தான் என் ஹஸ்பண்ட் மஹி. ஹி இஸ் வருண். வருண், இது மஹி. இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா? ஆமாம். ஏன் கேட்குற? அன்னைக்கு வேற ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தா. எந்த ஃபோட்டோ? ஹே சாரியா, இது என்னோட கசின். நான் அன்றைக்கி தெரியாமல் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிட்டேன். அண்ட் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் வருண். சரி, நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். வருண், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ பேசிகிட்டு இரு. எப்படி இருக்கு மகி? இங்கே என்ன நடக்குது வருண்? உன் ஒய்ஃப்கெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நீ அமெரிக்காவில் இருந்தா இங்கே எப்படி? அதை நான் கேட்கணும் வருண். நீங்கள் எப்படி? உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அப்போ நம்ம லவ் அவ்வளோதானா? மகி, நீ அமெரிக்கா போனதுக்கப்புறம் இங்கே நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உன்னோட அப்பா எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் மிரட்டினார். பேரண்ட்ஸ்லாம் பயந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கும் அர்ச்சனாக்கும் அவசரவசமாக மேரேஜ் ஆச்சு. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல. அவ்வளோதானா வருண் உன்னோட லவ்? அவ்வளோதானா? பிரச்சனையை பார்த்ததும் உன்னோட லவ் காணாமல் போச்சு இல்லை? அப்படி இல்லை மகி. ஆனால் எனக்கு என் பேரண்ட்ஸ் முக்கியம். அவங்களுக்காக தான் இது எல்லாமே. அண்ட் இப்போ அர்ச்சனாவும் முக்கியம். நான் அவளுக்காக வாழணும். ஸோ மறந்துடலாம் எல்லாத்தையும். எல்லாமே மறந்துடலாம் வரும். எல்லாத்தையும் மறந்துடலாம். அப்புறம் ஏன் இதை மட்டும் மாட்டிகிட்ருக்க? தூக்கி போட முடியலையா, இல்லை அதுக்கு மனசு வரலையா? எனக்கு மகி போதும், பழசு எதுவும் பேச வேண்டாம். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீயும் ஒரு நல்ல பையனாக பார்த்து. வேணாம் வருண், அந்த வார்த்தையை நீ சொல்லாத. என் லைஃப்க்கும் சேர்த்து முடிவெடுக்கிற இடத்துல இப்போ நீ இல்லை. அண்ட் நீ சொன்ன மாதிரி அர்ச்சனா கூடையே இரு. அவ கூடையாவது கடைசி வரைக்கும் இரு. ஹே, என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா? வருண் சொன்ன நம்ப மாட்டேன். பொதுவாக லவ்வர்ஸாக தேடி பசங்க அமெரிக்கா கேரளான்னு போவாங்கள்ல, அதே மாதிரி இவள் அவளோட லவ்வர்க்காக இந்தியா வந்திருக்கா. சாரி அர்ச்சனா, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஏன், என்னாச்சு? இப்போ தானே பேச ஆரம்பித்தோம். இல்லை, ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ நான் கிளம்புறேன். பாய் அர்ச்சனா. பாய் வருண். இவன் எப்பவுமே இப்படி தான் வருண். ஸ்கூல் டேஸில் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கா. ஹே ஹாய், காஃபி வேணுமா? ஆ, அதெல்லாம் எதுவும் நினைப்பார். சரி ஓகே. ஏய், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னது? நேற்று நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணோம்ல, கால் பண்ணாங்களா? இல்லையே, ஏன் கேட்குறேன்? ஏய், அது ஒன்றும் இல்லை, திடீர்னு கிளம்பிட்டாங்கள, அதான் உங்கள்கிட்ட சரியாக பேசல. இல்லை, அதை கால் பண்ணாங்களா கேட்டேன். இல்லை வருண், அவள் கால் பண்ணல. ஆ ஓகே ஓகே. ஆக்சுவலி என்ன ட்ரை பண்ணுற வருண், மஹியை உனக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும். அவள் உன் லவ்வர்னு எனக்கு தெரியும். ஸோ இனிமேல் என்கிட்ட நடிக்க ட்ரை பண்ணாத. உனக்கு தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
அவள் இன்ஸ்டா ஐடியை பார்த்துட்டேன் வரும். நான் பேச ஆரம்பித்ததே இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான். ஸோ இனிமேல் என்கிட்ட மறைக்க தேவையில்லை. நான் அதுக்காக சொல்ல வரல அர்ச்சனா. அது என்னன்னா, நீ சொல்லலை, இதை நீ என்கிட்ட சொல்லலை, ஆனால் நீ சொல்லியிருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல வருண். வருண், நீ உண்மையாலுமே இப்போது என் கூட என்னை பிடிச்சி தான் வாழ்கிறியா? அர்ச்சனா, இது தெரிஞ்சால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தெரியும். அதனால தான் நான் சொல்லலை. மகி என் லைஃப்பில் ஒரு முடிஞ்சு போன பார்ட். அதை பற்றி நினைக்க நான் விரும்பலை. முடியல வருண், மகி உன் லைஃப்லேருந்து போகலை. அது லாஸ்ட் வீக் நீயே போதையில் உளறிட்ட. அதுக்கப்புறம் அவளை வர வைக்க தான் அவகிட்ட பேசி அவளை இங்கே வர வச்சேன். என் கசின் ஃபோட்டோ அனுப்பி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லி அவளை மீட் பண்ண வர வச்சேன். தேங்க் காட் அவளும் இந்தியா வர கிளம்பிட்டு இருந்தா அந்த டைமில். அதுவும் உன்னை பார்க்க. இதனால் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? பதில் கிடைச்சது வருண். நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் நீ மகிய எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அர்ச்சனா. போதும் வரும், என் அளவைக்காத. நான் பார்த்தேன் நீ மகி காதல் சொல்ல அவள் கைப்பிடிக்குமோ பார்த்தேன். அந்த ஒரு நொடி உன் கண்ணில் அந்த காதலை பார்த்தேன். அதுதான் உண்மை வரும். இப்போ நீ என்கிட்ட பேசுகிறது எல்லாமே போய் அது உனக்கே தெரியும். எனக்கும் ஆசை இருக்குது வரும். உன் கண்ணில் பார்த்த அந்த காதல், அந்த ஒரு நொடி காதல் எனக்குன்னு வேணும். பட் அது எனக்குன்னு மட்டும்தான் வேணும். இப்போ அது உங்ககிட்ட இல்லை. இருக்கு இருக்கு அர்ச்சனா, எனக்கு அந்த காதல் உண்மையில இருக்கு. பட் அதை என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. தப்பு தான், நான் மகியோட கையை பிடிக்க போனது. இட்ஸ் நேச்சர். யாராக இருந்தாலும் அவங்க முதல்ல வர பார்க்கும்போது ஒரு விதமான ஃபீல் கனெக்ட் ஆகும். ஆனால் அதுக்குன்னு உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு அர்த்தம் இல்லை. நான் கூட வாழணும். நாள் கணக்கா, மாத கணக்கா, இல்லை வருஷ கணக்கா இந்த கையை விடமாட்டாருச்சுன்னா கடைசி வரைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாம் மாறிடாது, ஆனால் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும்.